ஹை ஹை எவ்ரிவன். ஸோ பேங்க் நிஃப்டி அதோட ஒரு குவிக் ஓவர்வியூ பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி நிஃப்டி கொஞ்சம் சளைச்சதில்லை, இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். பட் நிஃப்டி அளவுக்கு இந்த எண்டு பார்ட்டில் வந்து பெரிய வாலட்டைல் இல்லை, அது ஒன்று தான் வந்து ப்ளஸ் பாயிண்ட்டு. பட் அதர் தேன் தட் அந்த ஃபால் இதெல்லாம் வந்து அதே மாதிரி தான் நடந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிஃப்டி அளவுக்கு வந்து இன்றைக்கி ஃபால் ரொம்ப ஸ்டீப்பாக கிடையாது வந்துட்டு பேங்க் நிஃப்டி. இந்த ரேலி நடுவில் மார்க்கெட் வந்து பயங்கரமாக 100-150 பாயிண்ட் ஏறினதுக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணது அப்படின்னு பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி தான். இந்த இடத்துல அந்த ஸ்பைக்கு, சரியான ஸ்பைக்கு பேங்க் நிஃப்டியில், அண்ட் தென் அது மொரலஸ் ஹோல்ட் பண்ணிருச்சு. பட் நிஃப்டியில் திருப்பி மறுபடியும் இந்த நம்ம இந்த ஸ்பைக்கை விட்டு கீழே தான் போய் க்ளோஸ் ஆனால் வந்துட்டு. ஓகே, இந்த 33,330 இதுதான் வந்து நம்ம மேஜராக பார்த்துக்கிட்டு இருந்த லெவல். அது காலையில் கிளியராக பிரேக் அவுட், அண்ட் தென் இந்த இம்பார்ட்டன்ட் லெவல் 32,800. ஸோ அதையும் உடைச்சிட்டோம், பட் க்ளோசிங் பேசிஸில் அதுக்கு மேலே இருக்கும். அது மட்டும்தான் ஒரே ஒரு பாசிட்டிவ் சிக்னல் இப்போ. பட் இருந்தாலும் நமக்கு இந்த 33,330 இதுக்கு மேலே போனால் மட்டும்தான் நம்ம வந்து அடுத்து லாங் பற்றி யோசிக்கணும். இந்த ஜோனுக்கு இடப்பட்டு இருந்தது அப்படின்னா கொஞ்சம் இன்டெசிசிவ் மோடில் தான் இருக்கும். திருப்பி மறுபடியும் இந்த 32,800 ஜோனை உடைச்சதுன்னா டவுன் சைடுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்த இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ இப்போ இங்கே பார்த்திங்கன்னா நம்ம இந்த கேப்பு இதை ஆல்ரெடி ஃபில் பண்ணிவிட்டு இங்கே தான் இருந்தோம். இந்த பாருங்கள், இந்த ஜோன் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஜோன், இந்த 32,800. ஏன்னா இங்கே தான் வந்து ஏற்கனவே ஒரு தடவை ட்ரை பண்ணி மறுபடியும் இங்கே இருந்து தான் உங்களுக்கு அந்த ஃபாலோட லெவல் வந்து ஸ்டீப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே தான் டெசிசிவாக உடைச்சி இந்த ரேலி நடந்தது. ஸோ இந்த 32,800 அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெவல் இப்பொழுதைக்கு வந்துட்டு மார்க்கெட்டின் லெவல் ஹோல்ட் பண்ணுறது. ஸோ இதுக்கு அடுத்து இதை கட் பண்ணிச்சு அப்படின்னா 32,400 தான் ஃபைனல் ஸ்ட்ராங் பேஸ் இந்த 31,850 ஜோன். ஏன்னா இது அவ்வளோ சப்போர்ட் கொடுத்த லெவல் இது. ஸோ அதெல்லாம் பிரேக் அவுட் பண்ணி போச்சுன்னா நம்ம 31,000, பட் அதெல்லாம் பார்த்துக்கலாம், கீழே போகும்போது அதை கன்சிடர் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து இது ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் லெவல், 31,000 லெவல். பட் கண்டினியூ ஆகட்டும், ஏன்னா இப்போது ரெண்டு நாளாக வந்து கொஞ்சம் வீக்காக இருந்த பேங்க் நிஃப்டி இன்றைக்கி வந்து பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் நிஃப்டியோட கொஞ்சம் ஓரளவு ஸ்ட்ராங்காக இருக்குது. மேபி இந்த ஃபால் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால அதோட கவரிங் இன்றைக்கி வந்து மந்த் எண்டு இல்லையா. ஸோ வந்து ஏற்கனவே ஷார்ட் அடித்தவங்கெல்லாம் அதை வந்து கவர் பண்ணி ஆகணும், அதில் ஒரு கவரிங் நடந்திருக்கு ஹெவியாகவே. ஸோ அதனாலையா அப்படிங்கிறது வந்து நாளைக்கு தான் நமக்கு தெரியும். திருப்பி மறுபடியும் ரிவர்சல் பேட்டர்ன் போட்டுச்சு அப்படின்னா வந்துட்டு திரும்ப ஃப்ரெஷ் செல்லிங் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் இதில். ஸோ இன்னமும் வந்து அந்த டவுன் சைட் பேட்டர்னில் தான் இருக்கிறோம், அதில் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா கிளியராக இதில் தான் இருக்கோம். இன்னும் நீங்கள் க்ளோஸ் கால் எடுத்திங்கன்னா இதுதான். ஸோ இது கண்டினியூ ஆகுதான்னு பார்ப்போம். இதை உடச்சி வெளியேறி இந்த ஜோனுக்குள்ளே வந்துருச்சுன்னா லிட்டில் பிட் கன்சாலிடேட் ஆகி அதுக்கப்புறம் டைரெக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மார்க்கெட்டில். ஸோ ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதுலேயுமே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஸோ ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நிஃப்டி மாதிரியே தான் வந்துட்டு. பட் இன்னும் நிஃப்டியோட மோசம் எப்போவுமே வந்து ஜென்ரலாக வந்து நம்ம பேங்க் நிஃப்டிக்கு எப்போவுமே சொல்லுவோம். ஏன்னா வந்துட்டு அந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஓரளவு ப்ரைஸை வந்து ஹையாக வச்சுட்டு லாஸ்ட்டாக முடிய போகிறதுக்கு முன்னாடி எப்போவுமே சடனாக க்ளோஸ் அவுட் பண்ணிடுவாங்க பேங்க் நிஃப்டியில். ஸோ அது ஒரு ரிஸ்க் எப்போவுமே இருக்கும் பேங்க் நிஃப்டியில். வேல்யூவேஷன் வந்து எப்போவுமே ஒரு 200 பாயிண்ட் தள்ளி இருக்கிறத கூட ஒரு 100-150 லாஸ்ட் 1 hour வரைக்கும் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் பேங்க் நிஃப்டியில். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இந்த 33,000 கால் கிட்டத்தட்ட இன்றைக்கி ஓப்பனிங் வந்து 500 அங்கேருந்து கிட்டத்தட்ட 5 வரைக்கும் போச்சு. திருப்பி இந்த ஸ்பைக்கில் 600 வரைக்கும் போச்சு, மறுபடியும் திருப்பி கொண்டு போய் 0 ஆக்கிட்டாங்க. ஸோ இந்த இப்போ இந்த லெவல்ஸை தான் சொல்லுவோம் தெரியுங்களா. இப்போ வந்து 100% இருக்கோ இல்லையோ, இவ்வளோ தூரம் போகுது, எதோ ஸ்பைக்கு எவ்வளவோ ரேட்லாம் போகுது, பட் இருந்தால் கூட இந்த ஹை இதுவும் பார்த்திங்கன்னா ஏற்கனவே இதோட இந்த சப்போர்ட் லெவல். இதை வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக போய் அதை டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அதோடய ரிவர்சல் பேட்டர்னே வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம் வந்துட்டு. ஸோ ஏன்னா இப்போ இது இவ்வளோ தூரம் போயிருக்கலாம், இல்லை இங்கேயே திரும்பி இருக்கலாம். இது வந்து ஏன்னா இந்த வேல்யூலாம் வந்து எக்ஸாக்ட் வேல்யூ கிடையாது, இல்லை மார்க்கெட்டோட மூவில் ஜஸ்ட்டு வந்து ஒரு ரேண்டமாக போகிறது. ஸோ இதெல்லாம் என்னென்னா ஏற்கனவே செட் பண்ணி அவங்க இங்கே வந்து கிளியராக செல்லிங் வச்சுருவாங்க. இந்த இடத்த டச் ஆனதுக்கப்புறமே அவங்களுக்கு அவங்களோட செல்லிங் வந்து கிளியராக வந்து ஆரம்பிச்சிடும் வந்துட்டு. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா 5 ரூபாயில் போய் முடிஞ்சுது. இதே தான் வந்து 33,000 புட்டு,
காலையிலேருந்து கிளியர் ரேலி தான், பட் ஆனால் அதுக்கப்புறம் இந்த ஃபைனல் இந்த 500 இந்த ஜோன் இதுக்கப்புறம் நிற்க முடியல. ஸோ நெக்லிஜிபிள் ஜீரோ ஆகி தான் க்ளோஸ் ஆச்சு ஃபைனலாக. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இந்த ரேலி வந்து பெரிய லெவல் ரேலியெல்லாம் கிடையாது, அவ்வளோ பெருசாலாம் வந்து கிடையாது. பட் இப்போ பாருங்கள், இங்கே இந்த ஃபால் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட இங்கேருந்து வந்திருக்கு. ஸோ இந்த ரேலி டச் ஆகிறதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து ஜீரோ ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு இப்போ இது ஏறினது இங்கே, ஸோ இது எக்ஸ்ட்ரா. அண்ட் தென் அகைன் வந்து உங்களுக்கு இங்கே இந்த இவ்வளோ பெரிய ஃபால் திருப்பி வந்து க்ரியேட் ஆகியிருக்கு. பட் அது எதுவுமே பெருசாக இம்பேக்ட் ஆகாது பார்த்தீங்கன்னா, அந்த மார்க்கெட்டுக்கு முன்னாடி வந்துட்டு அது வந்து இதில் வந்து ஃபேக்டர் ஆகாது. ஏன்னா இன்றைக்கி க்ளோசிங் டே ப்ரீவியஸாகவே இந்த லெவல்லே வந்து அந்த ஹையஸ்ட் வேல்யூ வந்து அது ஹோல்ட் பண்ணிகிட்டு தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் முடிய போகிறதுக்கு முன்னாடி அதை வந்து கம்மி பண்ணி அப்படியே ஜீரோ ஆக்கிடுவாங்க. ஸோ அதனால தான் பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் எப்போவுமே வந்து ஒரு ரிஸ்க்கு தான். வெளியிலேருந்து பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக தெரியும் பேங்க் நிஃப்டியில் மணி மேக் பண்ணுறது. லைக் சி ஃபார் எக்ஸாம்பிள், யாராவது கேட்டால் இங்கே 5 ரூபாயிலேருந்து இன்றைக்கி 500 ரூபா போச்சு, 100 மடங்கு ஏறிச்சுன்னு. பட் எங்கே என்ட்ரு ஆகி எங்கே வர்றதுன்றது தான் பிரச்சனை. நீங்கள் கிளியர் ரேலின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடம், அண்ட் தென் இது கிளியர் ஃபால். ஸோ இப்போ இதில் நம்ம லாங் சைட் மட்டும்தான் போகிறதா இருந்தால் இங்கே ஒரு இடம் இங்கே ஒரு இடம், மற்ற எங்கே போயிருந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் அடியாக இருக்கும். இதே தான் வந்துட்டு இதுலேயுமே எவ்வளோ வாலட்டைல் பார்த்துங்க, எங்கே நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டு எங்கேயாவது ஹிட் அடிச்சுட்டு வெளியில் வந்திருக்கோம். ஸோ அதுக்கு தான் நம்ம எப்போவுமே வந்து இந்த ஹெட்ஜிங்கோட போங்கன்னு சொல்லுவோம். நிஃப்டி கொஞ்சம் ஓகே, அதாவது ஆக்சுவலாக அந்த நிஃப்டியில் வந்து என்னென்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், அண்ட் தென் கொஞ்சம் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணும். அண்ட் தென் எல்லா ஆப்ஷன் ஈவன் வந்து நெக்ஸ்ட் மந்த்து 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் இருக்கிறது கூட உங்களுக்கு வந்து ஓரளவு ஆக்டிவாக இருக்கும். பட் பேங்க் நிஃப்டியில் கரண்ட் வீக்கு மேபி இந்த மந்த்தோடது அதுவுமே அந்த பையிங் அண்ட் செல்லிங் ரேட் பார்த்திங்கன்னா பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும். வேல்யூவேஷன் ரொம்ப ஹையாகவே வச்சுருப்பாங்க லாஸ்ட் டே வரைக்கும். ஃபைனலாக இந்த ஒரு ஹாஃப் அன் ஹவர் இந்த 3/4 இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து ஓரளவுக்கு டக்கு டக்குன்னு அப்படியே கட் பண்ணி மொத்தமாக இதாகிட்டு அந்த ஈக்குவல் அந்த மார்க்கெட் வேல்யூக்கு ஈக்குவலாக கொண்டு வந்து அப்படியே முடிச்சுருவாங்க. ஸோ அந்த ரிஸ்க்கு தான் எப்போவுமே பேங்க் நிஃப்டியில் இருக்கும். பட் அதர் தேன் தட் நிஃப்டியை விட உங்களுக்கு ப்ராஃபிட்டும் பார்த்திங்கன்னா 4 மடங்கு 10 மடங்குன்றது ஈஸியாக வரும். பட் அதே வேகத்தில் எரோட் ஆகிறதும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் இந்த ரீட்டைல் பிளேயர்ஸ்க்கு வந்து கொஞ்சம், அதுவும் நார்மல் பிளேயர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் பேங்க் நிஃப்டி எப்போவுமே வந்து ரிஸ்கி தான். ஸ்டாக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க்கு கண்டினியூஸாக வந்து இதை பீட் அண்ட் டவுன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதோட எதிரொலி இன்றைக்கி எண்டிங்கில் வந்து நல்ல சரியான ஸ்பைக், இதுதான் வந்து இந்த மேஜர் ஸ்பைக்கில் இன்றைக்கி வந்து ஏறி கொடுத்ததில் கிட்டத்தட்ட 640லேருந்து நமக்கு இந்த ஃபால் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. எங்கேயுமே ரிவர்ஸ் இல்லை பாருங்கள். இந்த ஒரு இடம் தான் நிறுத்த பார்த்துச்சு ஆக்சுவலாக, இந்த இடம் 570. பட் நம்ம அதையும் திருப்பி உடச்சி மறுபடியும் கீழே வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி திருப்பி மறுபடியும் 570க்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கோம். பார்ப்போம் இது கண்டினியூ ஆச்சுன்னா அடுத்து இந்த 590 அண்ட் தென் 600 கொஞ்ச நாளில் நம்ம பார்க்கலாம். பட் 570 ஹோல்ட் ஆகலை அப்படின்னா திரும்ப 530 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு ஈஸியாகவே இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு பெருசாக விழுந்ததும் ரொம்ப பெருசாலாம் விழலை, அதனால் வந்து ஸ்பைக்கும் அந்தளவுக்கு இல்லை. ஸோ மேலே போயிட்டு பாருங்கள், திருப்பி செல்லிங் வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக தான் நடந்து க்ளோஸ் ஆச்சு. ஸோ 1450 இன்னும் ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்குது. இங்கே ஒரு கீழே வந்து இது கட் பண்ணலை 1450 லெவலில். ஸோ இது வந்து நம்ம ஹோல்ட் ஆச்சு அப்படின்னா வந்துட்டு திருப்பி நம்ம 1500 1550 போகலாம். இதே கீழே கட்டாச்சுன்னா 1400 1450. ஸோ இது அந்த 50 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் அந்த ரவுண்ட் ஃபிகர் நம்ம கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். வந்துட்டு இண்டஸ்இன் பேங்க்கு இந்த ரேலிலையுமே பேங்க் நிஃப்டி இதில் வந்து இது பாசிட்டிவாக கூட க்ளோஸ் பண்ண முடியலை. ஸோ இது 980 இதை கட் பண்ணி க்ளோஸ் பண்ணால் தான் வந்துட்டு நம்ம அடுத்து அந்த 1020 1080லாம் பார்க்க முடியும். அப்படி முடியலை அப்படின்னா திருப்பி மறுபடியும் 930 அண்ட் தென் 860 ஃபைனலாக 820 வரைக்கும் கூட ரூம் இருக்குது. வேறு ஸ்டேட் பேங்க்கு அதே தான், இதுவுமே பாருங்கள் கிட்டத்தட்ட எங்கே போயிட்டு வந்துருச்சுன்னு. ஸோ இதுதான் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம், இந்த 360க்கு அப்புறம் அதோட மேஜர் சப்போர்ட் வந்து 340 தான் இருக்குன்னு கிட்டத்தட்ட இன்றைக்கி போயிட்டு வந்துருச்சு. 345 வரைக்குமே அங்கேருந்து ஓரளவு ரிவர்சல் போட்டுருச்சு. பார்ப்போம் இதுக்கப்புறம் இது இங்கே பாருங்கள் திருப்பி வந்தது, இதனால 360 உடைக்க முடியலை. ஸோ மறுபடியும் 360 பிரேக் அவுட் ஆகி வெளியே நின்னால் தான் 370, அதுக்கப்புறம் 385 391, அதுக்கப்புறம் 400 407 425. ஸோ இந்த லெவல்ஸ் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால அது அப்படியே கண்டினியூஸாக வந்துடுது. ஓகே பார்ப்போம், இன்னும் ஒரே ஒரு பேங்க் விட்டுட்டோமே.
ஓகே இது போ ஓகே கொட்டாக் பேங்க். ஸோ கொட்டாக்கு ஆல்ரெடி நம்ம அதான் சொல்லிக்கிட்டு இருந்தோம், இந்த ரேலி வந்து இப்படியே டவுன் சைடு கண்டினியூ ஆச்சுன்னா இதுக்கு வேறு எங்கேயும் பெரிய பார்க்கிங் இல்லை, 1700 தான். ஸோ 1750 அங்கே இன்னைக்கு சப்போர்ட் எடுத்து போயிருக்கு, 1750 உடச்சிருச்சுன்னா அடுத்து 1700 தான், வேறு எங்கேயும் இதுக்கு வந்து பார்க்கிங் கிடையாது. ஓகே